திருப்பூரை அசைத்த சத்யா வழக்கு தற்போது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்யா என்ற பெண் மேற்றுமோனி தளங்களில் தனக்கு போகாத ஆண்களை டார்கெட்டாக்கி திருமண மோசடி செய்து அவர்களை ஏமாற்றி நகை பணம் பறித்து வந்த குற்றவாளி இந்த வழக்கில் அவளின் தோழி தமிழ்ச்செல்வியும் தீவிரமாக தொடர்பில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த கொடுமை போக்கு சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பது வயது பெண் திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றிருந்தாலும் மேற்றி தளங்களில் தன்னை திருமணம் ஆகாத பெண் எனக் காட்டி ஏமாற்றி பணம் நகையைப் பறித்து வந்தார் இந்த மோசடிக்கு தமிழ்ச்செல்வி சத்யாவின் புரோக்கராக செயல்பட்டார் சத்யாவின் மோசடி மோசமானது மேற்றுமோனி தளங்களில் நுழைந்து திருமணமாகாத வசதி படைத்த ஆண்களைத் தேர்ந்தெடுத்து அவர்களை காதலில் மடக்கி திருமண வாக்குறுதி அளித்தார் பின்னர் என் குடும்பம் ஏழையாக உள்ளது என கூறி நகை பணம் கேட்டார் திருமணத்திற்கு ஒரு வாரம் பின்னர் அதனை சரியான வாய்ப்பாகக் கொண்டு அந்தக் குடும்பத்திலிருந்து காணாமல் போவார் இந்த நகை பணத்தை அவர் தமிழ்ச்செல்வியின் பெயரில் பேங்க் லாக்கரில் பாதுகாத்திருந்தார் இதற்கிடையில் சத்யா மட்டுமல்ல தமிழ்ச்செல்வியும் பல ஆண்களை பல்வேறு இடங்களில் தனிமையில் சந்தித்து வீடியோவாக படம் எடுத்து விரட்டி நகை மற்றும் பணம் பறித்து வந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களுடன் சத்யா இவ்வாறு உல்லாசமாக வாழ்ந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியானது மேலும் சில முக்கிய பிரமுகர்களும் இச்சம்பவங்களில் சிக்கியுள்ளதற்காக இது இன்னும் பெரும் விவாதமாக மாறியுள்ளது ஒருநாள் சத்யா தாராபுரத்தைச் சேர்ந்த பேக்கரி ஓனர் ஒருவரை திருமணம் செய்ய முயற்சித்தபோது போது அவரால் சத்யாவின் மோசடி அம்பலமாகியது அந்த ஆணின் புகாரின் மூலம் சத்யா பற்றிய விவரங்கள் அறியப்பட்டு போலீசார் விசாரணை துவங்கினர் சத்யாவைத் துரத்தும் போது தமிழ்ச்செல்வியின் பெயரும் வரவேண்டியதாயிற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த சத்யா மற்றும் தமிழ்ச்செல்வி இருவரும் பலரை ஏமாற்றியதற்கான விவரங்கள் காவல்துறை விசாரணையில் வெளிவந்தன அவர்கள் ஏற்கனவே சத்யாவின் பெயரில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வாங்கியிருந்தது மேலும் சத்யாவின் செல்வாக்கு மற்றும் கொடுமைகள் அவர் சமூகத்தில் எவ்வளவு ஆழமாக புகுந்திருந்தார் என்பதைக் காட்டியது கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வி விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டார் அவர் சத்யாவுடன் இணைந்து பல ஆண்களை ஏமாற்றியது மட்டுமின்றி சில முக்கிய பிரமுகர்களையும் நேரடியாக இழுத்துள்ளதால் இது சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர்களின் மோசடிகள் பற்றி அறிந்தவர்களுக்கு தங்கள் பணம் நகையை மீண்டும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை அதிகரித்தது திருப்போரை அசைத்த சத்யா வழக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கில் பணம் பறித்த சத்யாவும் தமிழ்ச்செல்வியும் சமூகத்தின் மனசாட்சியையும் மோசமாக பயன்படுத்தியுள்ளனர் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் மூலம் பல்வேறு ஆண்கள் சிக்கியுள்ள விவரங்கள் அம்பலமாகி உள்ளது அவர்கள் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வியே எழுந்துள்ளது